டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம 50 டேஸ் டயட் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம்ல, அதில் வந்து இன்றைக்கி 30th டே. இந்த டேயில் என்னோடய வெயிட் என்ன, நான் எப்படி டயட் பண்ணேன், எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். நான் ரெகுலராக ஷேர் பண்ணுற டயட் பிளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வெயிட் லாஸ் டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த டேயில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு லிப் பாம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷேடு வந்து நான் புதுசு மெவலினில் பேபி லிப்ஸ் வந்து எப்பயுமே நான் யூஸ் பண்ணுற ஒரு லிப்பாம் தான், பட் இந்த ஷேடு பர்டிகுலராக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஷேடு எப்படி இருக்குது, டின்ட் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். நல்லா இருந்தால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா லிப்பாம் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு, என்ன லிப்பாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி லிப்பாம் வந்து அந்த டின்ட் பிடிச்சிருக்கு, அப்புறம் அந்த ஷேடுலாம் வந்து நல்லா தான் இருக்குது, பட் அந்த பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங். மெபலினில் பேபி லிப்ஸில் இருக்கக்கூடிய மற்ற ஷேடு கம்பேர் பண்ணும்போது இந்த பேக்கேஜிங் பர்டிகுலராக இந்த ப்ளூம் அப்படின்ட்டுருக்குது, இது வந்து ஓல்டு, நான் எப்போ யூஸ் பண்ணுறது செரி சைன் செரி கிஸ்ன்னு இருக்கும், நிவியாவில் வந்து செரி சைன் ஒன்று இருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ புதுசாக வாங்கினது ப்ளூம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், எஸ்பிஎஃப் 16 இருக்குது பாருங்கள். இது வந்து பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லீனாக கொடுத்துருக்காங்க, உயரமாக இருக்க மாதிரி இருக்குது, அது வந்து கொஞ்சம் கட்டையாக ஷார்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த லிப்பாம் வந்து சீக்கிரம் உடஞ்சி போகிற மாதிரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஓகே தான். ஓகே, இந்த டேயில் என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் கிட்டே இப்போ ரீசெண்டாக நான் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸை பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஏதாவது டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து சிம்பிளாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ 15 டேஸ் வந்து சீட் இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக நீ வந்து டயட் பண்ணுற அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட் வந்து முழுமையாக நீ அடுத்த 15 டேஸ் தான் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது உண்மை. ஏன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்ததும் ஒரு டயட் பண்ணும்போது ஒரு 1 வீக்கில் நமக்கு குறையிற வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வெயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சமாக குறையிறதை நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தரமான வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எடுத்ததும் வந்து டக்கு டக்குன்னு ஒரு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோன்னு அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, 2 நாளைக்கு 1 சேஞ்ச் தெரிகிறது வெயிட் ஸ்கேலில் பார்க்கும்போது அந்த மாதிரி. பட் பாடியில் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது, சேஞ்சஸ் வந்து விசிபிளாக எனக்கு வந்து தெரியுது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வெயிட் லைன் வந்து கொஞ்சம் குறுகி இருக்க மாதிரி, அண்ட் தை ஃபேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி, ஆம் ஃபேட்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி, ஃபேஸ்லேயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வெயிட் ஸ்கேலில் எனக்கு இன்னைக்கு டேட்டில் என்ன வெயிட் காமிக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், 57.70. ஸோ காமிக்குது. ஸோ 30th நாள் நான் காலையில் வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு காமிக்கக்கூடிய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 57.70. இதை வந்து நம்ம வாட்டர் வெயிட் அப்படின்ட்டு நம்ம வந்து வாட்டர் வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணாமல் இது வந்து ரியல் வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோம், கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து டயட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அந்த வெயிட்டை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன், 57.70 அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வந்து குறையிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தரமான வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சதுமே நான் வந்து ஹால்குள்ளே கொஞ்சம் நேரம் நடப்பேன், வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நான் அந்த ஸ்கின் கேர் பண்ணுற சீன்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த டேயில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தான் வந்து வேக வச்சு தாளிச்சிருந்தேன். எனக்கு இன்றைக்கின்னு வந்து என் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப குழஞ்சு அப்படியே வந்து களி மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி மனம் தளராமல் நான் வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து மாற்றிட்டுருக்கேன். ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நமக்கு சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளே செஞ்சது தானே அப்படின்றனால சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து நீ ரெடி பண்ணினா எனக்கு கொஞ்சம் வை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குழஞ்சு போனதுமே நான் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி குழஞ்சிருச்சு உங்களுக்கு வேணுமா இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணி தரவா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க டேஸ்ட்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, சாப்பிட்றக்கு ஏதோ இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நல்லதாக செஞ்சு நான் கொடுக்கும்போது கூட அவங்க வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் அப்பையும் அதே தான் சொல்லுவாங்க, எனக்கு டேஸ்ட்லாம் முக்கியம் இல்லை எனக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி சொல்ல முடியாதுல, குழஞ்சு போனால் மட்டும் குழஞ்சிருச்சான்னு என்னை திட்டினாங்கன்னா அப்போ நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்ல அப்படின்ற மாதிரி நான் சண்டை போடுவேன்ல. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சார் வந்து தள்ளப்பட்டு விட்டார். ஓகே, நான் தான் சாப்பிட்றேன், நானே பண்ணது, அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில, பட் இருந்தாலும் அவங்க சாப்பிட்டாங்க. அண்ட் இந்த பச்சைப்பயிரை சாப்பிட்றதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸில் இப்போ ரீசெண்டாக நான் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பாடியை வந்து இன்டர்னலாக நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து பச்சைப்பயிரை நமக்கு எப்போல்லாம் நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இந்த டேயில்
பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மல்டிக்ரெயின் தோசை மிக்ஸ் இருக்கும்ல, அதை தான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி மீடியம் சைஸ் தோசையாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ தோசையும் வந்து எனக்கு ஒழுங்காக வரலை. இன்றைக்கி எதுவுமே வந்து ஃபுட்டு வந்து நான் ப்ராப்பராக ரெடி பண்ணி சாப்பிடல. ஏதோ ஏனோ தானோன்னு தான் டயட் பண்ணேன், பட் கிவ் அப் பண்ணல. ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டதான். குழம்பு வந்து பழைய சிக்கன் கிரேவி இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடலாம், புதுசாக வந்து மெனக்கட்டு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிற ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி சூஸியாக நான் வந்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி மல்டிக்ரெயின் தோசை, மல்டிக்ரெயின் இட்லி அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து உனக்கையாக இருந்துச்சு அப்படின்னா, டேஸ்டியாக இருந்துச்சு, காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இறங்கும். ஏன்னா தோசை வந்து நமக்கு சப்புன்னு தான் இருக்கும். நம்ம அரிசி மாவில் இருக்கக்கூடிய தோசை இட்லி அந்த மாதிரி நமக்கு வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ சிக்கன் கிரேவிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்தது. அண்ட் என் பையன் வந்து ஸ்கூல் போயிட்டானா, ஸ்கூல் சேர்த்தாச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. தம்பியை வந்து ப்ரீகேஜி சேர்த்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விலாகில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸ்கூல் எப்போ ஓப்பன்னு தெரியாமல் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போது வந்து சடனாக மண்டே வந்து ஸ்கூல் ஓப்பன் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி சம் பர்சனல் ஒர்க் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இப்போது நடுவில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பிஸி ஆகிட்டேன். ஸோ விலாக் வந்து எனக்கு கன்சிஸ்டன்சியாக வந்து போஸ்ட் பண்ண முடியாமல் போயிருச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அதான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ டைமிங்கும் வந்து எல்லாம் செட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து இனிமே கரெக்டாக டயட் பிளாக்லாம் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு, சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இப்போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு புதுசாக வேணும், வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை வந்து டயட் ரிலேட்டடாக அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுற ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. அண்ட் ஒன்லி பிளாக் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஹால் ஒன்று பண்ணியிருந்தேன், பிளாக் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எனக்கு பிடிச்சது. அதில் ஒரு ட்ரெஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு நான் வீடியோலாம் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி காமிச்சு நான் ஷூட் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் மேக்கப்லாம் பண்ணி இந்த ஒர்க்லாம் நான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டயட் வந்து நான் பிளான் பண்ணிப்பேன் சிம்பிளாக. ஸோ ரொம்ப கஷ்டமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாமல் மற்ற ஒர்க் எதுவோ அதை வந்து மெயினாக வச்சுட்டு டயட்டுக்கு சிம்பிளாக பிளான் பண்ணிக்குவேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக நான் வந்து அதை எடுத்திருந்தேன். அண்ட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தான் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக 2-3 மினிட்ஸில் ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டாக நான் எடுத்திருப்பேன். இந்த ஓட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான். டோன்டு மில்கில் மிக்ஸ் பண்ணி உடனே ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் ஊறியிருக்கும், அப்போவே சாப்பிட்ற மாதிரி. காலையில் வேக வச்சிருந்த பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஃபோராக ஊற வைக்க தேவையில்லை, உடனே வந்து வேக வச்சு தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் மதியம் பண்ணியிருந்த தோசையும் அப்படி தான், உடனே மாவை கரைச்சி ஒரு தோசையாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஒர்க் இருக்குது அப்படின்றப்போ நான் இந்த மாதிரி தான் டயட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் அப்படியே நான் என்ன பண்ணணும் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் டின்னர் சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 to 9 அந்த டைம் இருக்கும். அந்த டைம் வரைக்குமே, அதுக்கு முன்னாடி டைம் வரைக்குமே நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ட்ரெஸ் 6 ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் நான் போட்டு கழட்டி நான் வந்து ஷூட் பண்ணது பிளாக் ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ அது வீடியோ எடுத்தது எல்லாமே டைம் ரொம்ப இழுக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் வந்து ஒரு பாதி சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இடையில நடுவில் நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். அண்ட் நான் என்னெல்லாம் ஃபுட் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி டயட் சார்ட்டில் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட்ஸ் வந்து அந்த ஓட்ஸில் வந்து ஊற வச்சு ஒரு 5 சாப்பிட்ருந்துருப்பேன். டின்னருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ராகி கூல் ஓட்ஸ் இந்த ரெண்டு சாய்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப லைட்டாக ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டேயில் நான் வெஜ்ஜு எடுக்கலை, ஏன்னா பச்சைப்பயிறு எடுத்ததுலேயே அதுலேயே வந்து எனக்கு அந்த டயட்ரி ஃபைபர் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் வந்து வெஜ்ஜு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல இந்த டேயில். மற்ற டைம் எடுத்த ஃபுட்டே போதும் அப்படின்ற மாதிரி கலோரிஸ் கால்குலேட் பண்ணி இன்டேக் பண்ணியிருந்தேன். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு, அடுத்த நாள் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நாளைக்கு விழாக்கில் பார்க்கலாம்னு.